ஹலோ நண்பர்களே, குவைத் விமான சேவை மிகப்பெரிய அளவில் பாதிப்பிற்குள்ளாயிருக்கு. 3375 வெளிநாட்டவர்கள் குவைத்தை விட்டு துரத்தி அடிக்கப்பட்டிருக்காங்க. குவைத்தில் புது வருட பிறப்பிற்கு விடுமுறை விட போகிறாங்க. அதில் வெளியே நிறையா சுத்தாதீங்க, நீங்களும் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய செய்திகள் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ முழுவதுமாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முதல் செய்தி, குவைத்தில் 4 நாட்கள் விடுமுறை நியூ இயர்க்கு வர இருக்குது. இந்த விடுமுறையை பயன்படுத்தி நிறைய ஊர் சுற்றலாம் அப்படின்ட்டு எல்லா வெளிநாட்டவர்களுமே கணக்கு போட்டு வச்சுருப்போம். ஆனால் குவைத் இதில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, 3 முனை பிரச்சாரம், அதாவது கைது நடவடிக்கை செய்ய போகிறதா தெரிவிச்சிருக்காங்க. உள்துறை அமைச்சகம், போக்குவரத்து துறை மற்றும் குவைத்தினுடைய நகராட்சி, இந்த 3 இணைந்து எல்லா இடங்கள்லையுமே வந்து செக்கிங் நடத்த போகிறதா தெரிவிச்சிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வந்து ஊர் சுற்ற போகணும்னு நினைக்கிறீங்களோ எல்லா ஆவணங்களையும் கையில் வச்சுக்கோங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் கைது செய்யப்படலாம். அதே போல இந்த லீவை பயன்படுத்தி யாராவது பணம் சம்பாதிக்கணும்ட்டு பார்ட் டைம் ஜாப் போகிறது அல்லது பெயிண்டிங் வேலை இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி போனீங்கனாலும் நீங்களும் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப் பார்த்து சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க ரொம்பவே கவனமாக உங்களுடைய வேலைகளை செலக்ட் பண்ணுங்கள். அதே போல் குவைத்தில் கடந்த மாதம், அதாவது டிசம்பர் மாதத்தில் தொடக்கத்திலிருந்து மட்டும் 3375 நபர்கள் குவைத்தை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்காங்க. இதில் 1991 ஆண்களும் 1384 பெண்களும் இருக்கிறாங்க. இதில் அதிகமாக பிடிபட்டது விசா இல்லாதவங்க, அதே போல் விபச்சார வழக்கு, குவைத்தில் பார்ட் டைம் ஜாப் பார்த்தவங்க அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ குவைத்தை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது செக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப ஓவராக இருக்குது. புதிய மன்னர் பதவியேற்றதற்கு பிறகு ஊழலை தடுக்கிறதுக்கும் இந்த மாதிரி போதைப்பொருள் பிரச்சாரங்கள், அதே போல் குவைத்தில் இல்லீகலான முறையில் தங்கியிருக்கிறவங்களை பிடிப்பதற்கும் உத்தரவு போட்டிருக்காங்க. ஸோ ரொம்பவே கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்த செய்தி, குவைத்தினுடைய பேங்குகளில் வெளிநாட்டவர்கள் கடைசியாக விட்டு போன பணம், கிட்டத்தட்ட ஒரு 5 தினார் 6 தினார் இந்த மாதிரி கிடக்கக்கூடிய பணம் மட்டுமே 90 மில்லியன் தினார் அளவு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதில் குவைத்தி குழந்தைகளுக்கு ஓப்பன் பண்ணப்பட்ட அக்கௌண்ட்டும் சேர்த்து இதில் வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட நம்முடைய இந்திய ரூபாய் மதிப்பில் 2200 கோடி அளவிற்கு பணம் வந்து குவைத்தினுடைய பேங்குகளில் தேங்கி கிடக்கு, யாருமே எடுக்க முடியாத மாதிரி. இது எல்லாத்தையுமே, அந்த அக்கௌண்ட் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணி அந்த பணத்தை எல்லாத்தையுமே குவைத்தினுடைய நிதிக்காக கொடுக்க படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ குவைத்திலிருந்து சொந்த நாட்டிற்கு வேலையை முடிச்சுட்டு போகக்கூடிய வெளிநாட்டவர்களும் சரி, குவைத்தில் இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்களும் சரி, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் கடைசி பணம் இருக்கிற வரைக்கும் எடுத்துக்கோங்க. ஏன்னா அது யாருக்குமே யூஸ் ஆக போகிறது இல்லை. அந்த பணத்தை முடிஞ்ச வரைக்கும் எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணுங்கள். அதே போல் உங்களுடைய கம்பெனிகள்லேயும் செட்டில்மெண்ட் அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஊருக்கு போகிறதுக்கு முன்பாகவே முடிந்த வரைக்கும் வாங்கிட்டு போங்க. நீங்கள் ஊருக்கு போனதுக்கு பிறகு 5 தினார் அந்த மாதிரி போட்டாங்கன்னா அது யாராலையுமே எடுக்க முடியாத ஒரு சூழல் வந்து ஏற்படுது தற்பொழுது. அடுத்த செய்தி, குவைத் மற்றும் பிலிப்பைனுக்கு இடையில் வீட்டு பணிப்பெண்களுக்கான விசா தடை அப்படிங்கிறது இருக்குது. இது வந்து எல்லாருக்குமே தெரியும். ரனாரா அப்படிங்கிற ஒரு வீட்டு பணிப்பெண் வந்து குவைத் இளைஞனால் கற்பழித்து கொலை செய்யப்பட்டிருந்தாங்க. அதற்கு எதிராக பிலிப்பைன் எடுத்த முடிவு அது. தற்பொழுது இதில் வந்து ஒரு சுமூகமாக போவோம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு நாடுகளுமே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பிலிப்பைன் ஒரு ரூல்ஸ் போட்டுருக்காங்க. என்னென்னா, வீட்டு பணிப்பெண்கள் வீட்டு வேலைக்கு வந்ததுக்கு பிறகு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அவங்க எம்பசிக்கு உடனே வந்து தங்கணும், அதற்கு ஒரு ஷெல்டர் எம்பசியில் இருக்கணும், இதற்கு அனுமதி கொடுக்கணும் குவைத் அரசு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் குவைத் அரசு அதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது எப்போ அந்த ரூல்ஸ் வந்து வருதோ அப்போ தான் வீட்டு பணிப்பெண்களுக்கு விசா வழங்கப்படும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் இந்த தடை அப்படிங்கிறது நீடிக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. பிலிப்பைன் சொல்கிற மாதிரி எல்லா நாடுகளுமே அந்த மாதிரியான ஒரு ரூல்ஸை போட்டாங்க அப்படின்னா கட்டாயம் குவைத்திற்கு வரக்கூடிய எல்லா வீட்டு பணிப்பெண்களும் பாதுகாப்பான முறையில் இருப்பாங்க அப்படிங்கிறது தான். பிலிப்பைன் வந்து ஒரு நல்ல முயற்சி தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. விரைவிலேயே இதற்கான முடிவுகள் எட்டப்படும். வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள், இந்த சம்பவம் குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க.